Hi friends, welcome to Study with Singapenni. இன்றைக்கு நம்ம வீடியோல 6th term 2ல இயல் 2ல திருக்குறள் பத்தி தான் பார்க்க போறோம். விருந்தோம்பல், கள்ளாமை, ஊக்கமுடைமை, பயனிலா சொல்லாமை இந்த நாலு அதிகாரத்திலிருந்து குறள் இருக்கு, பார்க்கலாம். விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்று அன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விருந்தத்தக்கது அன்று. மோப்பக் குழையும் அனிச்சம் முகத்திறந்து நோக்கக் குழையும் விருந்து. மோர்ந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும். நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். அடுத்தது கள்ளாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல் தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இல்லா ஊக்கம் உடையான் உளை. தளரா ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக. எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும். பயனிலா சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவிலார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். சொல்லுவ சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனிலா சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. இது 10 திருக்குறள். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.